இப்போ நான் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் எழுத வந்தேன். என்னோட சென்டர் பேர் வந்து நேஷனல் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கிரேஸ் டைம் வந்து 8:30 வரணும், 9:00 கிரேஸ் டைம், 9:30 எக்ஸாம். நாங்கள் ஒரு 9:05 வந்தோம். என்ன மாதிரி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, இங்கே யாரையும் அலோவ் பண்ணல. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே வந்து ரெண்டு ஸ்கூல் இருக்குது. ஒன்று பேர் வந்து நேஷனல் மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று, மெட்ரிக் ஸ்கூல் ஒன்று. சிபிஎஸ்சி ஸ்கூலோட லொக்கேஷன் இந்த இடத்துல கரெக்டாக போட்டிருக்கு, பட் மெட்ரிக் ஸ்கூலோட லொக்கேஷன் ஆப்போசிட்டில் போட்டிருக்கு. ஸோ எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, பஸ்லேருந்து வந்தவங்க, கொஞ்சம் தூரமாக இருந்து வந்தவங்க, பொள்ளாச்சி பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்துலாம் வந்திருக்காங்க. அவங்க பஸ்லேருந்து இறங்கி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஸ்கூல் இல்லைன்னு சொன்னோம்னா அங்கிருந்து இங்க நடந்து வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இங்க ஒரு 20 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, 9:05 வந்துட்டு என்ன அலோவ் பண்ணுங்க 9:30 அப்படின்னுட்டு, பட் அலோவ் பண்ணல. கொஞ்சம் லீனியன்சி கொடுத்துருக்கலாம், இல்லை ஸ்கூல் வந்து கூகுள் மேப்பையாவது அப்டேட் பண்ணியிருக்கலாம், அதுவும் அவங்க அப்டேட் பண்ணல ஒழுங்காக. ஏன்னா எல்லாருனாலையும் வந்து கேட்டுட்டு வர முடியாது, கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கூட இருக்காது. ரொம்ப டவுன் ரோடன் பீப்புள் தான் இந்த எக்ஸாம் எழுத வருவாங்க. வில்லேஜ்லேருந்து வரவங்க தான் இந்த எக்ஸாம்லாம் எழுத வருவாங்க. ரொம்ப ஹைஃபையாக இருக்கிறவங்க, பவர் இருக்கிறவங்க எதுக்கு இந்த எக்ஸாம் எழுதணும் சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு அந்த நாங்களாம் வந்துட்டு ஒரு 1 இயருக்கு மேலே, நான்லாம் வந்து 2019லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நான் யூபிஎஸ்சி ஆஸ்பயரேன், நான் யூபிஎஸ்சி எக்ஸாமே எழுதியிருக்கேன். அவங்க 9:30 வரைக்கும் பசங்க வராங்க அப்படின்னா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க பரவாயில்ல ஓடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நீங்க எக்ஸாம் எழுத போவாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு கேண்டிடேட்டோட ஃப்ரெண்டு வந்து என்ஜிபி காலேஜ்ல எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. அங்க வந்து 9:30 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிருக்காங்க, பட் இவங்க அலோவ் பண்ணல. 9:00 மூடி வச்சுட்டு எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. 9:00 பக்கப்போ இங்கே நிறைய பேர் நின்றுருந்தாங்க. பேரண்ட்ஸ் கேட்டாங்க, செக்யூரிட்டி கேட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டாங்க, யாருமே உள்ளே போய் கொஞ்சம் வந்து பேச சொல்லுங்க அப்படி யாருமே சொல்ல, லீனியன்சி எதுவுமே கொடுக்கல. சரின்னு சொல்லிட்டு அடுத்து நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணேன். கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் யாரோ அத்தாரிட்டி பேசினாங்க, அவங்க எடுக்கலை, லைக் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தாசில்தார் நம்பர் கொடுத்தாங்க, அவங்கள்ட்டையும் கேட்டப்போ 9:00 தான், அதுக்கு மேலே கூடாது, நீங்கள் எதுக்கு கூகுள் மேப் பார்த்து போனீங்க அப்படி கேட்குறாங்க. இந்த காலத்தில் கூகுள் மேப் தான் இருக்குது, நாங்கள் பார்த்து வரணும்னா அப்படி தான் வர, கூகுள் மேப் பார்த்து போகிறதுல தப்பு இல்லைல்ல. அப்போ ஸ்கூல் கரெக்டாக சென்டர் போட்டிருக்காங்கன்னா அவங்க கூகுள் மேப் அப்டேட் பண்ணும்ல, அதுவும் பண்ணல. அப்புறம் தான் நான் ப்ரெஸ்க்கு கூப்பிட்டேன், அதில் ஒருத்தர் கலெக்டர் நம்பரும் கொடுத்தாங்க, அவருக்கு டூ டைம்ஸ் கூப்பிட்டேன், கலெக்டர் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ எல்லோரும் போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இப்போ இருக்கேன். நான் தான் ப்ரெஸ் கூப்பிட்டதுனால யாரும் ப்ரெஸ் கிட்ட சொல்ல, யார் மேலே தப்பா, லீனியன்சி காமிச்சிருக்கலாம். டிஎன்பிசி மேலேயும் தப்பு தான், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலேயும் தப்பு தான், இங்கே இருந்த வாட்ச்மேனோ இல்லை ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனோ. ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ட்டையும் கேட்டேன், கொஞ்சம் டிஎன்பிசி உள்ள இருக்க ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கொஞ்சம் லீனியன்சி தர சொல்லுங்கள், அவங்களாலேயும் அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, யாரும் வந்து இது நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லி எங்களை பார்க்கவும் வரல. நீங்கள் பாட்டு இல்லைங்க, நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க, உங்கள் மேலே தான் தப்பு. சரி, எங்கள் மேலே தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பட் ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோ தூரம் படிச்சுட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து அந்த ஸ்டூடெண்ட் வராங்க, அவங்கள உள்ளே கூட அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா என்ன, இது தப்பு தானே. லீனியன்சி கொடுத்துருக்கலாம்ல, எக்ஸாம் தானே எழுத கேட்குறாங்க. 20 பேர்கிட்ட நின்னாங்க, 4-5 பேர் பொண்ணுங்க கூட, அப்பா கூட பஸ்ஸில் வந்திருந்தாங்க பசங்கள்லாம். ஆனால் யாரும் ரிப்போர்ட் பண்ண இது பண்ணல, எங்களால் எதுவும் பண்ண முடியாது.